இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அக்டோபர் மாதம் பிறக்கப் போகிறது இந்த மாதத்தில் வாழ்க்கையின் துன்பத்தை தொலைத்துவிட்டோம் என்று பாடப்போகும் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இன்பமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கப் போகிறது அக்டோபர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் ராகு ராசியில் சூரியன் செவ்வாய் துலாம் ராசியில் புதன் சுக்கிரன் ராசியில் கேது மகர ராசியில் சனி குரு என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது அக்டோபர் ஒன்னில் புதன் கன்னி ராசிக்கு மாறுகிறார் அக்டோபர் இரண்டாம் தேதியன்று சுக்கிரன் ராசிக்கு மாறுகிறார் சனி பகவானின் வக்கர சஞ்சாரம் முடிவுக்கு வருகிறது ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக உள்ளது ராசிக்கு பத்தாம் வீட்டில் உள்ள குருவும் சனியும் இந்த மாத பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி அடைகின்றன சுக்கிரன் விருச்சக ராசிக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி பயணம் செய்கிறார் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் சனி குரு சாதகமாக உள்ளது முதலாவதாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சனி குரு கூட்டணியால் வேலையில் புதிய மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றாலும் செவ்வாய் சூரியன் கூட்டணி ஆறாவது வீட்டில் உள்ளதால் பெரிய எதிர்பார்ப்பை சமாளிக்க வேண்டியிருக்கும் சுக்கிரன் எட்டாவது வீட்டில் கேதுவுடன் இணைந்துள்ளார் மனதில் ஆசைகள் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாது சிலருக்கு பிரிவினை ஏற்பட வாய்ப்புள்ளது சண்டைகள் வரலாம் விட்டு கொடுத்து செல்லவும் பதினேழாம் தேதி சூரியன் இடப்பெயர்ச்சியாகி ஏழாம் வீடான துலாம் ராசியில் நீச்சமடைகிறார் சூரியனுக்கு சனி பார்வை கிடைப்பதால் நீசபங்க ராஜயோகம் அமைப்பு பெறுகிறது ராசிநாதன் செவ்வாய் புதன் இடமாற்றம் சில சாதக பாதகங்களை தரலாம் வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மருத்துவ ஆலோசனை அவசியம் அரசு வேலைக்காக போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது குருவின் பார்வை சூரியன் செவ்வாய் மீது விழுகிறது அமைதியும் நிதானமும் தேவைப்படும் மாதம் இருக்கிற வேலையை தக்க தக்கவைத்துக் கொள்ளுங்கள் புதிய இடமாற்றம் வந்தாலும் தவிர்த்து விடுவது நல்லது மன ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த மாதமாக அக்டோபர் மாதம் அமைந்துள்ளது கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும் இருவருக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி புரிந்துணர்வு அதிகரிக்கும் அந்யூன்யம் கூடும் குடும்ப வாழ்வில் அமைதி இருக்கும் பிரச்சனைகள் அவ்வப்பொழுது தலை தூக்கினாலும் சமாளித்து விடுவீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் நல்லிணக்க உறவினை பராமரிப்பீர்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு அதிக பணிகள் காணப்படும் தொழில் சிறப்பாக நடக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இளம் வயது மேசராசி காதலர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக உள்ளது உங்கள் உறவில் இனிமை இருக்கும் உங்கள் காதல் உறவு திருமண பந்தமாக மாற வாய்ப்புகள் கூடும் உங்களில் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் கணவன் மனைவி கருத்தொருமித்து வாழ்வார்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் உறவு சுமூகமாக இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இந்த மாதம் உங்கள் வருமானம் பெருகும் குறிப்பாக தொழில் மூலம் வருமானம் உயரும் அதன் மூலம் உங்கள் பொருளாதார நிலையில் ஏற்றம் காண்பீர்கள் உங்கள் வரவுக்கேற்ற செலவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரும் குழந்தைகள் நலன் கருதி செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களில் ஒரு சிலர் வீட்டு பராமரிப்பு குறித்து செலவுகளை மேற்கொள்வீர்கள் பங்கு வர்த்தக முதலீடுகள் இந்த மாதம் உங்களுக்கு லாபம் அளிக்காது உத்தியோகத்தில் இருக்கும் மேசராசி அன்பர்கள் தாங்கள் பணியில் பொறுப்புகள் அதிகரிக்க காண்பார்கள் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பார்கள் புதிய யுக்திகளை கையாண்டு சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் இந்த மாதம் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் தொழில் மூலம் வருமானமும் லாபமும் கிட்டும் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் செய்ய விரும்புபவர்கள் இந்த மாதம் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கலாம் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் காண்பீர்கள் தொழிலில் புதிய உக்திகளை கையாள்வீர்கள் புதிய தொழில் நுட்பங்களை புகுத்துவீர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவார்கள் அவர்களின் பாராட்டையும் பெறுவீர்கள் இது உங்களை உற்சாகப்படுத்தி மேலும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட தூண்டுகோளாக இருக்கும் ஓய்வின்றி அதிக நேரம் பணிபுரிய வேண்டிய சூழ்நிலை பதட்டத்தை உருவாக்கும் அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களில் சிலருக்கு கழுத்து வலி தோள்பட்டை வலி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பதட்டத்தை குறைத்து உங்கள் ஆரோக்கியத்தை காத்து கொள்ளுங்கள் இது மாணவர்களுக்கு நல்ல பலன் தரும் மாதமாக இருக்கலாம் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கவனமாக கல்வி பயில்வார்கள் உயர்கல்வி படிப்பவர்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் மாத இறுதிக்குள் நிலைமை மேம்படலாம் ஆராய்ச்சி மாணவர்கள் இந்த மாதம் தங்கள் துறையில் முன்னேற்றம் காண்பார்கள் அவர்களின் அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் அவர்களின் முயற்சிகளில் சிறப்பாக செயல்பட உதவும் புதிய முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பிறகே சாதகமாக முடியும் மன உறுதி அதிகரிக்கும் துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் உறவினர்களிடம் பேசும்போது கூடுமானவரை பதற்றப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது புதிய வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு கூடி வரும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யூன்யம் அதிகரிக்கும் வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் செலவுகள் விஷயத்தில் நன்றாக திட்டமிடல் அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் இலாபமும் கூடுதலாக இருக்கும் பங்குதாரர்களின் அனுபவம் பயனுள்ளதாக இருக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் சக வியாபாரிகளால் ஏற்படும் போட்டிகளை சமாளிப்பீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் ஆறு ஏழு எட்டு பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செவ்வரளி மலரால் அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றுவது நல்லது வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை வழிபாடும் நலம் தரும்